ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம இப்போ இருட்டிலேயே வந்துட்டோங்க. ஒரு 5:30 நான் மேலே வந்துட்டேன். ஒரு சில பராமரிப்பு வேலையெல்லாம் பார்த்தேன், ஆனால் நமக்கு வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா இருட்டில் கண்டிப்பாக எடுத்த தெரியாது. இப்போவே இன்னும் நல்ல வெளியில் என்னென்ன தெரியல. இப்போல்லாம் கொஞ்சம் ரொம்ப 6 மணியை தாண்டிடுச்சு, ஆனாலும் கொஞ்சம் லேட்டாக தான் விடியுது. இங்கே பாருங்கள், நைட்டு இவங்க ரொம்ப ஆக்குப்பை பண்ணிக்கிறாங்க, இன்னும் போகலை. ஏன்னா விடியில் பாருங்களேன், அதனால் போக மாட்டேங்கிறாங்க நம்ம வீட்டை விட்டு. அவங்களுக்கும் நம்ம மாடித்தோட்டம் ரொம்ப பிடிச்சி போச்சு போலங்க. சரி, நம்ம வந்து இப்போ வந்து டீக்கு தேவையானதை பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்தேன். வாங்க, அப்படியே நம்ம வந்து சங்குப்பூ வந்து நம்ம ரொம்ப அடர்த்தியாக அந்த இதில் வச்சதுனால தேட வேண்டிதான் இருக்குதுங்க. பூ எங்கே இருக்குதுன்னு டெய்லி தேடி தேடி தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. இந்த பாருங்க, எங்கே உள்ளுக்குள்ளே இருக்காங்க. இந்த பாருங்க, தெரியவே மாட்டேங்கிறாங்கங்க உள்ள. ஏன்னா நம்ம பேராசை யாரை விட்டது, எது போட்டாலும் கொத 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 கொதன்னு போட்டு வச்சிடுறதுங்க விதைய. அதுக்கப்புறம் சரி வளர்ந்துட்டே கொஞ்சம் எடுத்து பிச்சு போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு மனசே வர்றதில்லை. செடி வளர்ந்தா அந்த செடியை பிச்சு போடவே மனசு இல்லாமல் தாங்க நம்ம மாடித்தோட்டத்தில் எதுனாலும் சரி தொட்டியில் கொத கொதன்னு வளர்ந்துச்சுன்னா விட்டுடுறது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா திரும்பி அதை பிச்சு போடுறது கிடையவே கிடையாது. யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்கலாம். பக்கத்தில் தூரமாக உள்ளவங்க கேட்டால் இந்த செடியெல்லாம் அனுப்ப முடியாதுல்ல. பக்கத்தில் அவ்வளோ விரும்பி நம்மளை மாதிரி மாடித்தோட்ட பைத்தியங்கள் யாருமே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. நான் யார் என்ன செடி கொடுத்தாலும் வாங்கிடுவேங்க. அடி கிட்டத்தட்ட பைத்தியம். எங்கள் வீட்டில் தான் சொல்லுவாங்க, தூங்கும்போது கூட டபார்னு தோணுச்சுன்னா ஓடி வந்து மாடித்தோட்டத்தில் எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்தளவுக்கு நமக்கு இயற்கை மேலே ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லலாங்க. பாருங்கள், இவ்வளோ பறிச்சிருக்கேன். தேடி தேடி தான் பறிக்க வேண்டியிருக்கு. இது அழகுக்காக வச்சா இவங்க அழகுக்காக இருக்காமல் ஒளிஞ்சிக்கிறாங்க. அவ்வளோ பேர் ஒளிஞ்சிக்கிறாங்க. சரிங்க, நம்ம ஓரளவுக்கு இந்த 10 கிட்ட சங்குப்பு பறிச்சிட்டோம். இப்போ நம்ம செம்பருத்தி பறிக்கலாம் வாங்க. ரெண்டு செம்பருத்தி தான் இருக்குது. எப்போவுமே இப்படி நிறைய பூக்குறாங்கங்க, அப்புறம் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துடுறாங்க. இப்போ பாருங்கள், செம்பருத்தி 10 பூப்பாங்க, இப்போ 2 தான் 2 3 இருக்குது. 3 தான் பூத்துருக்காங்க இன்றைக்கி. சில நாள் இந்த மாதிரி ஆகிடுது. ஓகே, நமக்கு போதும் 3. இதை வந்து நான் கட் பண்ணி இன்னொரு செடியாக உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேங்க. அப்போ தான் நமக்கு அட்ட டைமில் நிறைய கிடைக்கும். ஓகே, அடுத்து நம்ம வந்து லெமன் கிராஸு கட் பண்ணிக்குவோங்க. லெமன் கிராஸு நேரமே இல்லைங்க, அந்த பிஹெச்டி ஒர்க்குக்காக படிக்கிறேன்னு இந்த தோட்டத்தை ரொம்ப கவனிக்கலை. கவனிக்காமல் இருக்க மாட்டேன், ரொம்ப கவனிக்கல. இங்கே பாருங்களேன், வெட்டி 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 எவ்வளோ குடிச்சிட்டோம். கொஞ்சம் தான் இருக்குது. இதை அடுத்து டக்குன்னு எடுத்து வேறு இதில் இந்த சனி ஞாயிறில் இன்னொரு செடியாக உருவாக்கணும். ஓகே, நான் அதையும் கட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். பெரிய பெரிய தண்டாக இருந்ததுனால நான் கொஞ்சமாக தான் இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய தண்டு இல்லை. இன்னும் நிறைய இந்த ரோஸ்மேரிலாம் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுலேயும் டீ குடிக்கலாமாம்மா. இன்னும் நிறைய அது மாதிரி ஆவாரம் பூச்செடி எங்கேயாவது பறிச்சுட்டு வந்து வைக்கணும், அதில் ஒரு டீ போடலாம். அப்படி டீக்காக நிறைய வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்காக யோசிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஏன்னா அந்த டீ மேலே ஒரு பெரிய வெறித்தனமான ஒரு அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்லேயும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. நினச்சா அதாவது எல்லோரும் காலையில் சாயந்தரம் டீ குடிப்பாங்க. நினைக்கிறப்பெல்லாம் டீ குடிக்கிறது, அதுவும் வீட்டில் இருந்தால் கேட்கவே வேணாம், மாடித்தோட்டம் ஓடி வந்து டீ குடிச்சிடுறது. நீங்களும் குடிச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், தக்காளி கிடக்குது. நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் குடிச்சு பாருங்கள். ஆஹா, மழை பெஞ்சதில் வம்பா போயிடுச்சு. தண்ணியெல்லாம் உள்ளே போயிடுதுங்க. மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணியெல்லாம் உள்ளே போயிடுறாங்க. அதனால் நீங்கள் மழை பெய்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி செங்காயாக இருந்தால் கூட பறித்து இப்படி கமுத்தி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டிலையே பழுத்துரும். சில நேரம் இந்த மாதிரி தக்காளியை வேஸ்ட் பண்ணிடுறேன். எல்லாம் தக்காளி நிறைய வருது அப்படிங்கிற ஒரு இதுதான். இங்கே பாருங்கள், நிறைய கிடக்குது. நமக்கு என்னென்னா நம்ம வீட்டில் வச்சுருக்க இடம் வந்து அந்த மாதிரி நெருக்கமாக வச்சிடுறோங்க. அதனால் நமக்கு வந்து தக்காளி வெளியில் நிறைய பேர் வீடியோலாம் நான் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா வெளியில் தெரியுது காய்கள்லாம். அப்போ வந்து நம்ம டக்குன்னு பறிக்கணும்னு தோணுது. இது வந்து நான் சங்குப்பூ வச்சுருக்கிறதும் சரி, தேட வேண்டியதாக இருக்குங்க. நம்ம வீட்டில் அவ்வளவு அடர்த்தியாக வளர்ந்துடுறாங்களா. இப்படியே நான் குனியணும். குனிஞ்சு எங்கே இருக்காங்க, எங்கே இருக்காங்க, இந்தா இருக்காங்க. இப்படியே நான் குனிஞ்சு குனிஞ்சு படுத்து படுத்து தேடணுங்க. தேடுனா தான் நமக்கு காய்கள் கிடைக்கிறாங்க. அதுதாங்க நம்ம வீட்டில் பிரச்சனை. இங்கே பாருங்கள், ஆஹா, நிறைய இருக்காங்க. நான் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.
அன்ன நாடு தேவைகளை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து காய்கறிகள் கிடச்சிடறாங்கங்க. நிறைய பேர் வந்து எனக்கு இது செடி வரமாட்டேக்கு, அந்த செடி வரமாட்டேக்கு, அது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா வந்து ரொம்ப லவ் பண்ணி நம்ம வந்து இவங்களை நேசித்து வளர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இங்கே பாருங்கள் அழகழகோ வந்து பூச்சிகள், வனத்து பூச்சி, என்னென்னவோ பூச்சிகள்லாம் வாழ்கிறாங்கங்க நம்ம வீட்டில். நம்மளால் நிறைய பேர் சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிற ஹாப்பி இருக்குது பாருங்களேன். இந்த செடியில் பர்மனண்ட்டாக ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. இந்த பார்த்தீங்களா, இவங்க யாருன்னு எனக்கு தெரியல. இந்த செடியை தவிர வேறு எங்கேயுமே போக மாட்டாங்க, அது இந்த பிளேஸை தவிர வேறு எங்கேயும் போக மாட்டாங்க, அது ஜோடியாக தான் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், நான் நிறைய இது மாதிரியெல்லாம் இந்த மாடித்தோட்டம் வந்தால் ரசிப்பேங்க. சொன்னீங்களே இதை ரசிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஜோடியாக ரெண்டு பேர்ட்ஸ் ரெண்டு இருக்கும். அதுமாதிரி இன்றைக்கி புழு கூட ரெண்டு ஜோடியாக தான் அங்கே அது உள்ளே உட்காந்துருந்தது. இப்படி நிறைய குட்டி 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 உயிரினங்கள், நம்ம பார்க்காத பல விஷயங்கள் இங்கே பார்க்கலாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நீங்களும் மாடித்தோட்டம் வச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த அறுவடை கொடுக்குற அந்த ஹாப்பி மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய உயிர்களை நம்ம வாழ வைக்கிறோம் அப்படிங்கிற சந்தோஷம் கூட கிடைக்கும். சரி, நம்ம இந்த ரோஸ் போட்டால் நல்லாயிருக்கும் டீக்கு. ஸோ இதையும் நம்ம பறிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நான் இந்த மாதிரி வந்து என்னோடய எல்லா விஷயங்களையும் உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் அப்படின்னாக்க அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அக்கா நான் உங்களோட வீடியோ பார்த்தப்புறம் மாடித்தோட்டம் வச்சுருக்கேன்க்கா அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் மாடித்தோட்டம் வைக்கணும், அது வரைக்கும் நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி புதுசு புதுசாக நிறைய ட்ரை பண்ணுவேன், அதுக்காக தாங்க வீடியோ. ஓகே, நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சகோதரிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.